ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுராஜ் ஆர்எஸ்பி சொல்யூஷன் நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, கிச்சன் டேப், பிளாஸ்டிக் டேப் ப்ராப்பராக முறையாக எப்படி மாற்றுறது, எளிய முறையில் மாற்றுறது எப்படி அப்படிங்கிற டெக்னிக் தான் இந்த சொல்யூஷனில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, கிச்சன் டேப்பு, அப்புறமா அதோட மாட்டுறதுக்கு டஃப்லான் டேப்பு, டூல்ஸ் வந்து இந்த மங்கி ஸ்பேனர். இதுதான், வாங்க மங்கி ஸ்பேனரை யூஸ் பண்ணி இதை நம்ம வந்து கம்மியை கட்டணும். முதல்ல அங்கே கேட் வால்வ் அடைச்சிடணும், கேட் வால்வ் அடைச்சிடணும். அந்த டம்மியை வந்து நம்ம நிதானமாக கழட்டி எடுக்கணும். எடுக்கும்போது பாருங்க, இதுக்குள்ளே ஒரு ஓரியங்க இருக்குது, தெரியுதா? அது வெளில கரண்ட் உழுந்துடாமல் பார்க்கணும், ஏன்னா இது எடுத்துட்டோம்னா லீக் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு லென்த் இருக்கும், லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அதே மாதிரி இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ மற்ற டைப்பாக இருந்தால் நம்ம அப்படியே திருப்பிடுவோம், பாருங்கள் இப்படி திருப்பிடுவோம், திருப்பி மாட்டுவோம். அப்போ இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, இங்கே முட்டுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஈஸியான இது என்னென்னா, இதை நம்ம வந்து கழட்டி எடுத்துடணும். பாருங்கள், இதை கழட்டி எடுத்துடணும். கழட்டி எடுக்கும்போது இதுக்குள்ளே ஒரு ஓரிங் இருக்கும், அது கீழே விழுந்துடாமல் தயவு செஞ்சு பார்த்துக்கணும். இதுக்குள்ளே ஒரு ஓரிங் இருக்கும், அது கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கணும், பத்திரமா வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம இந்த இதை வந்துட்டு அப்படி மாட்டிடணும், மாட்டிட்டு டஃப்லான் டேப்பை போட வேண்டியதுதான். ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டஃப்லான் டேப் எடுத்து நம்ம ஈஸியாக சுத்த வேண்டியதான். சுத்தும்போது வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக, இந்த டெக்னிக் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த டெக்னிக்கில் ஈஸியாக சுற்றிடணும். நல்லா டஃப்லான் டேப் வந்து நிறையா எவ்வளோ கவலை போட முடியுமோ அவ்வளோ கவலை போட்டிங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் ஆகாது. அதனால் டஃப்லான் டேப் போட்டு நல்லா சுற்றிட்டு பாருங்கள். இந்த இடத்துல இது மாதிரி அடைச்சிக்கும், அதனால் என்ன பண்ணணும்னா, இதை நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருணும். நல்லா எடுத்து விட்டால் தான் அது உள்ளே போய் மாட்டாது. பாருங்க, அதை நல்லா எடுத்து விட்டுருணும், இந்த மாதிரி எடுத்து விட்டுருணும். அப்போ தான் தண்ணி அடைக்காமல் இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்தாச்சு, இப்போ நம்ம மாட்டுறோம். பாருங்க, ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். மாட்டும்போது நிதானமாக மாட்டுங்க, பிளாஸ்டிக்கு டைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதை மாட்டிக்க வேண்டியதுதான். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் டேப் மாட்டுறது இதுதான். இது சிம்பிள் மெத்தடு, இந்த மாதிரி மாட்டினா பிரச்சனையே இருக்காது, நீட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்ல விதத்தில் இந்த கிச்சன் டேப் மாட்டியாச்சு. இந்த டேப்பை நான் திறக்கிறேன், பாருங்கள். பாருங்கள், எந்த லீக்கேஜும் இல்லை, சூப்பராக ஃபிட் பண்ணியாச்சு, தண்ணி அட்டகாசமாக இருக்கு. பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் டேப் மாட்டுறது அவ்வளோதான், சிம்பிள் ஒர்க்கு. தேங்க்யூ ஸோ மச். திறமையை வெளிப்படுத்துங்க, வாழ்க்கையை அனுபவிங்க.